ஹே பீப்புள், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஜொமேட்டோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஆன் டெலிவரி வந்தது எப்படி பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா, அதுக்காக இப்போ வந்து ஃபீட்டில் இருக்கேன். இப்போ ஃபீட்லேருந்து நம்ம இங்கே டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே போயிட்டால் நம்மளுக்கு காமிக்கும் எவ்வளோ லிமிட், எவ்வளோ இருக்குது, எவ்வளோ காசு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு காமிக்கும். இப்போ வந்து எங்கிட்ட 0 ரூபீஸ் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம யூபிஐ மூலமாக போடலாம். பே பை யூபிஎம் அப்படின்னு தொட்டிங்கன்னா டேரெக்டாக அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காமிக்கும், எவ்வளோ பெண்டிங் இருக்கோ அது டோட்டலாக காமிக்கும். நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூபிஐன் ஆப்ஷனில் ஃபோன்பே, கூகுள் பே, அது வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு, ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அட் ஏர்டெல் ஸ்டோர். நம்மளுக்கு அந்த ஏர்டெல் ஸ்டோர் நியர்பையில் எங்கே இருக்கோ அதை காமிக்கும். அங்கே போயிட்டு இங்கே ஹவு இட் ஒர்க்ஸ்ன்னு இருக்குல்ல, அங்கே வந்து உங்கள் ஐடி நம்பர், லாகின் நம்பர், ஐ மீன் ஃபோன் நம்பரும் ஐடி நம்பரும் சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து அதை என்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காசு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற கேஷ் வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ இது எவ்வளோன்றது, உங்கள்கிட்ட எவ்வளோ லிமிட் இருக்குது அதை பார்த்துக்கிட்டு மினிமம் நீங்கள் பே பண்ணணும்னு நினச்சா பே பண்ணிடலாம். எப்படி பே பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டனால சொன்னேன். மூணாவது ஆப்ஷனும் இருக்குது, இது வந்து டெபிட் கார்டில் நெட் பேங்கிங் வச்சு பண்ணிக்கலாம். இதுதான், இப்படி தான் கேஷ் ஆன் டெலிவரி அந்த காசை நம்ம பே பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேசர் பேன் இருக்குல்ல, இதெல்லாமே நான் பே பண்ணது. ரேசர் பேனா நான் ஃபோன்பே கூகுள் பே பண்ணால் ரேசர் பேன் காமிக்கும். பே அவுட் டிடக்ஷன் காமிக்குது இல்லை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே நைட் நீங்கள் சண்டே ஒர்க் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி உங்களுக்கு 1000 ரூபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி வந்திருக்கு. உங்களோட எர்னிங்ஸ் 1500 வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் 500 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்க. அது கட்டான மாதிரி அன்றைக்கி நைட் இல்லை மண்டே மார்னிங் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. எப்படின்னா பே அவுட் டிடெக்டட் அப்படின்ற மாதிரி 1000 ரூபீஸ் எடுத்துருவாங்க, உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 500 வந்துடும். இல்லை எனக்கு டோட்டலாக வந்துடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சண்டே ஈவினிங்கே கேஷ் ஆன் டெலிவரி அந்த காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வெட்னஸ்டே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்ட் டைம்லேருந்து ஃபுல் டைம் எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பாருங்கள், நியூ டிக்கெட் செலக்ட் பண்ணி அதில் அப்டேட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஜஸ்ட் பார்ட் டைம் டு ஃபுல் டைம் அப்படின்னு என்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் டைம் இருந்தால் ஃபுல் டைம் டு பார்ட் டைம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீழே நேமும் உங்களோட ஐடி ஃபோன் நம்பர் ஏதாவது சும்மா அதெல்லாம் தேவையில்ல, பட் நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம்லேருந்து ஃபுல் டைம் ஷிஃப்ட் பண்ணி தந்துடுவாங்க. அது ஒரு 1 வீக் ஆகும். அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை வரும், ஷிஃப்ட் பண்ணிட்டோம் என்ன அதோட ப்ராசஸ், ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு ரிப்ளை வரும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பே அவுட், உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்த காசு எப்படி கொடுக்கணும், அண்ட் பார்ட் டைம்லேருந்து ஃபுல் டைம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது விளக்கி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். 1, 2, 3, 4.